In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022. சோழ பேரரசர் ராஜராஜ சோழன் குறித்து இயக்குனர் வெற்றிமாறன் சொன்ன கருத்திற்கு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கடுமையான பதிலடி கொடுத்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனின் 60வது பிறந்த நாளை அவரது கட்சியினர் மணிவிழாவாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் சமத்துவம், மக்கள் எழுச்சி, ஒன்று சேர் என்ற தலைப்பில் குறும்பட மற்றும் ஆவணப்பட கலை திருவிழா நேற்று நடந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக இயக்குனர் வெற்றிமாறன் கலந்து கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நடிகர் ராஜேஷ், இளவரசு உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய வெற்றிமாறன், டிரவிடியன் மூமெண்ட் சினிமாவை கையில எடுக்கும் போது இலக்கியத்துறையில கலை கலைக்காக தான், கலை மக்களுக்கானதில்ல, கலை கலைக்காக மட்டுமே இருக்கணும், ஏஸ்தெட்டிக் பியூட்டின்னு நிறைய பேசினாங்க. ஏஸ்தெட்டிக் பியூட்டி வந்து இம்பார்ட்டன்ட் தான், ஆனா மக்கள் இருந்து விலகி எந்த கலையும் வந்து முழுமையடையாது. ஏன்னா மக்களுக்காக தான் கலை, மக்களை பிரதிபலிப்பதுதான் கலை. இந்த கலையை சரியாக இன்னைக்கு நாம கையாளணும். இன்னைக்கு நாம கையாள தவறுனா ரொம்ப சீக்கிரம் வந்து நிறைய அடையாளங்கள், தொடர்ந்து அடையாளங்களை வந்து நம்ம கிட்ட எடுத்துட்டு இருக்காங்க. வள்ளுவருக்கு வந்து காவி உடை கொடுக்கறதா இருக்கட்டும், ராஜராஜ சோழன் வந்து ஒரு இந்து அரசன் ஆகிறதா இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது சினிமாவிலும் நடக்கும், சினிமாவிலும் நிறைய அடையாளங்களை வந்து எடுக்கிறாங்க. இந்த அடையாளங்களை நாம காப்பாத்திக்கணும் என தெரிவித்திருந்தார். இது தொடர்பான செய்திகள் பலரும் வெற்றிமாறன் கருத்திற்கு ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவித்த நிலையில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வெற்றிமாறன் பேசிய செய்தியை குறிப்பிட்டு, சிவன் கோவில் கட்டிய மாமன்னன் என்றால் இஸ்லாமியரா அல்லது கிறிஸ்தவரா பௌத்தரா என்று தற்கொலை சொல்லட்டும் என கடுமையான பதிலடி கொடுத்துள்ளார். In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022.